ஏன் அவர் வந்து இப்படி திராவிடத்தை பத்தி அல்லது திராவிடர்களை பற்றி அல்லது திராவிடன் என்பது பற்றி எல்லாம் மிகுந்த ஒரு விதமான எரிச்சலோடு ஏன் பேசுறாரு என்றால் அது ஆர் எஸ் எஸ் நிலைப்பாடு அதனாலதான் இவரை ஆர் எஸ் எஸ் வீங்கிறாங்க நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் உடைய பதிவுகள்லாம் பாத்தீங்கன்னா தீர்மானங்கள் அல்லது அவங்களுடைய குருஜி கோல்பால்கர் எழுதிய நூல்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாம் அல்லது நமது தேசியத்தின் வரையறை என்று ஒரு நூல் எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல பிறகு அதுக்கு பிறகு அவருடைய பேச்சுக்கள்ல சிந்தனைகள் எல்லாம் தொகுத்து சிந்தனை கொத்துன்னு நூல் வெளிவந்தது இந்த ரெண்டு இன்னைக்கு படிச்சீங்கன்னா ஆதியர்களை பயங்கரமா புகழ்ந்து பேசுவார் குருஜி கோல்வால்கர் ஆனால் திராவிடர் என்றாலே அவருக்கு அவ்வளவு எரிச்சல் வரும் அப்ப திராவிடர் இல்லைம்பாங்க அதே வேகத்துல இப்ப ஆரியர் இல்லைன்னு சொல்லணும்ல அதை பற்றி சொல்ல மாட்டேன் இதே தான் இவர் பேசியிருக்காரு நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா முதல்ல அவர் என்ன சொல்றாரு